ரேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கனா இது வெறும் 7 ரூபா தான். 7 ரூபா எது? வெறும் 7 ரூபா தான். ஒரு பாக்கெட்ல 50 பீஸ். பாக்கெட்ல 50 பீஸ். எங்கப்பா பேக்கிங் பாருங்க. என்னண்ணா இவ்வளவு பெருசு இருக்கு? ஆமாங்கண்ணா இதுதான் கலர் கோட்டிங் மெகா டிலக்ஸ். இது வந்து லட்டு மாதிரியே இருக்கும். திருப்பதி லட்டு. அப்படியே தான் இருக்குது. ஆமாம். லட்லே பெரிய லட்டு. பெரிய லட்டு. ஆமாம். அடா அடாடா பயங்கரமாக இருக்கும். 4 பீஸ் தான். கிரவுண்ட் செக்கர்லேயும் நீங்கள் கிரவுண்டில் வச்சு ஃபயர் பண்ணுற பார்த்துக்கோங்க. இது வந்து கையில் வச்சு ஃபயர் பண்ணுவோம். ஹைட் நல்லா போகும். ஓகே இந்த பண்டில் எத்தனை இருக்கும்? இது வந்து பண்டலுக்கு 10 பாக்கெட்டு. 10. ஆமாம். ஒவ்வொன்றும் ஒரு ஷேப்பில் இருக்குது. ஒன்று ஒன்று ஒரு ஷேப்பில். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார் ஹார்ட்டு இன்ஃபினிட்டி அந்த சஸ்திக்கு சஸ்தி. இது நல்லா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால பாகுபலி பேர் பாகுபலி. இந்த பாம் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. எல்லா இடத்துலையுமே சனால் சுற்றி தான் வச்சுருப்பாங்க. எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் சுற்றி இருக்கும். ஒரு பாக்கெட்டுக்கு 5 பீஸு, ஒரு பண்டலுக்கு 10 பாக்கெட்டு. 10 பாக்கெட். ஆமாம். ஆயிரம் வளா வெடிச்சிங்கன்னா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் வந்து இந்த கம்பியில் இருக்கும். 2024 நியூ வெரைட்டி சன்மன் 2-in-1. இது வந்து லட்டு மாதிரியே இருக்கும். திருப்பதி லட்டு. அப்படியே தான் இருக்குது. ஆமாம். எனக்கு ஒரு லட்டு கொடுங்க. சென்டரில் ஃபயர் பண்ணணும். ஃபங்க்ஷன் வந்து 50 செகண்ட் கிளீனாக இருக்கும். வித்தியாசமாக இருக்குது. ஆமாங்கண்ணா. மண் சட்டின்னு சொல்லுவாங்க. ஆமாம். எத்தனை லட்டு இருக்கும்? 10 லட்டு. 10 லட்டு. நீங்கள் திருப்பதி போகவே வேண்டாம். சிவகாசி வந்தாலே போதும். சிவகாசி வந்தாலே போதும். சிவகாசி வரவும் நேரில் கூட வரணும். நேரில் வரணும் அவசியம் இல்லை. நீங்கள் லட்டை பார்த்து ஆர்டர் பண்ணாலே போதும். கேஎஸ்எம் கிராக்கர்ஸோட வெப்சைட்லேயே நம்ம வந்துட்டு ஆர்டர் போட்டுக்கலாம். லட்டிலே பெரிய லட்டு. அடா 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 பயங்கரமாக இருக்கு. 4 பீஸ் தான். இன்னும் இவ்வளோ வெயிட்டாக இருக்கு, எடுக்கவே முடியல. ஆமாங்கண்ணா. அப்போ செம்ம வீட்டாக இருக்குண்ணே. இது மேலே தான் பற்ற வைக்கிறது. மண் சட்டிங்களா? சென்டரில் தான் ஃபயர் பண்ணணும். செம்ம ஹெவியாக இருக்குங்க. வீடியோ வீடியோவில் உங்களுக்கு தெரியாது, பட் எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. வாங்க நம்ம இது செக் பண்ணி பார்க்கலாம். டெமோ பார்த்துலாம். டெமோ பார்த்துடலாம். அடுத்து வாங்க நம்ம ஃப்ளவர் பாட் ஐட்டம் பார்க்கலாம். ஃப்ளவர் பாட் பிக். ஃப்ளவர் பாட்லேயே பிக்குங்களா? ஆமாம். இது வந்து இருக்கிறதுல ஃப்ளவர் பாட் ஸ்பெஷல். ஸ்பெஷலுங்களா? ஸ்பெஷல் ஃப்ளவர் பாட் கலர் கோட்டி. இது வந்து கலர் கோட்டி. செம்மையாக இருக்குது. பேக்கிங்கும் பொருளும் கண்டிப்பாக செம்மையாக தான் இருக்கும். தரமாக இருக்கும். சட்டையை விட உடம்பு நல்லாயிருக்கும். அது முக்கியம். கலர் கோட்டி டீலக்ஸ். எத்தனை பீஸ் இருக்குண்ணா? 10 பீஸ்ண்ணா. எல்லாமே இப்போ இன்னுமே பார்க்குற எல்லாமே 10 பீஸ். பொதுவாக எல்லாத்துலையும் 10 பீஸ் இருக்கும். கலர் கோட்டி மெகா டீலக்ஸ். எங்கப்பா பேக்கிங் பார். என்னண்ணா இவ்வளோ பெருசு இருக்குது? ஆமாங்கண்ணா இதுதான் கலர் கோட்டி மெகா டீலக்ஸ். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 15-20 செகண்ட் இருக்கும். இது ஃப்ளவர் போட்லேயே 5 பீஸ் டீலக்ஸ். இப்போ 10 பீஸ் மெகா டீலக்ஸ் பார்த்தீங்களா, இது வந்து 5 பீஸ். பாக்ஸுக்கு 5 பீஸ் வரும். ஓகே. டைமிங் பார்த்தீங்கன்னா 15-20 செகண்ட் கன்ஃபார்மாக ஃபங்க்ஷன் ஆகும். சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு எல்லாம் பேக்கிங்லாம் பாருங்க. அப்படியே அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. ஒயர் செக்கர் கிரவுண்ட் செக்கர்லேயும் நீங்கள் கிரவுண்டில் வச்சு ஃபயர் பண்ணுற பார்த்துக்கோங்க. இது வந்து கையில் வச்சு ஃபயர் பண்ணுவோம். ஒன்றுமே அப்படியா? நல்லா டிஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இது ஓ இது இங்கே வராது, கீழே வர கைக்கு வராது. கைக்கு வராது. இந்த அங்கே லாக் கொடுத்துருப்பாங்க, கைக்கு வராது. ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆமாம். இதுவுமே டைமிங்கும் செம்மையாக இருக்கும், நல்லா ஃபங்க்ஷனும் நல்லாயிருக்கும். இதுலேயும் 10 பீஸ் இருக்குங்களா? இதுவும் 10 பீஸ் தான். டிஸ்கோவில். 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 இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொட்டேட். ஒரு ஷேப் வந்து முன்னாடி சுத்தம், ஒரு ஷேப் வந்து பின்னாடி சுத்தம். டபுள் ஃபங்க்ஷன். அப்படிங்களா? ஆமாம். பரவாயில்லண்ணா, இதெல்லாம் வந்துட்டு புதுசாக இருக்குது. எனக்கு புதுசாக இருக்குது இப்போ தான், அதனால தான் இவ்வளோ ஷாக் ஆகுறேன். இல்லை இது வந்து எல்லாமே வெரைட்டி, நியூ வெரைட்டி. சூப்பர். ஆமாம். ஒரு சுற்று ரைட்டில், இன்னொரு சுற்று லெஃப்ட்டில். இதில் வந்து எத்தனை பீஸ் இருக்கும்? 5 பீஸ். 5 பீஸ். இது ஒன்று தான் 5 பீஸ். இப்போ நம்ம அடுத்த ஐட்டம் வாங்கினேன். ராக்கெட். ராக்கெட் பாம். பசங்க சேட்டை செய்வாங்க இதை வச்சுட்டு. ஆமாம். ஆமாம். ராக்கெட் பாம். ஒரு பாக்ஸில் 10 பீஸ். 10 பீஸ் இருக்கும். ராக்கெட்டுக்கு 10 பீஸ். ஹைட் நல்லா போனேன். எதுவுமே ஃபெயிலியர் ஆகாது. ஓல குடிசையில் சொறிடும், அதெல்லாம் பயமே கிடையாது. இங்கே சென்டராக வச்சு பயிர் பண்ணால் சென்டராக போகும். எந்த டைரெக்ஷன் இருக்குமோ அந்த டைரக்ஷன் எல்லாம் கரெக்டாக போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா லூனிக் ராக்கெட். இது வந்து இருக்கிறதுல பிக் சைஸ் இருக்கும். ஹைட் நல்லா போகும். செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்கும். இது அதே மாதிரி தான் கரெக்டாக. எது எந்த நேரம் அந்த நேரம் தான். எப்போ எந்த டைரக்ஷனையும் அந்த டைரக்ஷனில் கரெக்டாக போகும். ஹைட் செம்மையாக போகும். இது 10 பீஸ் இருக்குல்ல? ஆமாம். 10 பீஸ். இன்னும் பார்க்குறது எல்லாமே ஒத்த வெடி வெடிக்கிற ஐட்டம் எல்லாமே. வெடி ஐட்டம். ஆமாம், வெடி ஐட்டம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஜிலி. ஆமாம் ஆமாம். இது கண்டிப்பாக இந்த சில்ட்ரன்ஸ் ஐட்டம். ஃபுல்லாமே சில்ட்ரன்ஸ் ஐட்டம். இது வந்து 50 பீஸ் இருக்கும். ஒரு பாக்கெட்டில் 50 பீஸ் இருக்கும். 50 பீஸ். அதாவது ரொம்ப காஸ்ட்லி ஆகும். லோ ப்ரைஸ். அதான் காலையில் எழுந்திரிச்சு இதை கொடுத்துட்டு சாயந்தரம் அப்படியே அமைதியாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதில் ரெண்டு ஐட்டம் இருக்குங்களா? இதில் ரெண்டு ஐட்டம். இது வந்து 100 பீஸ். 100. இது 50 பீஸ், இது 100 பீஸ். குருவி. குருவி விரும்பி வெடிக்கிறது. ஆமாம். குருவி வீடு. குருவி வெடி. இது எப்படின்னா ஒரு பாக்கெட்டில் எத்தனை இருக்கும்? இது 25 பாக்கெட். ஒரு பண்டல். ஒரு பண்டல். ஒரு பண்டலுக்கு 25 பாக்கெட் வரும். ஒரு பாக்கெட்டில் எத்தனை இருக்கும்? ஒரு பாக்கெட்டில் 5 பீஸ். 5 பீஸ் இருக்கும். ரேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வெறும் 7 ரூபா தான். 7 ரூபா எது? வெறும் 7 ரூபா தான். ஒரு பாக்கெட் 7 ரூபா. ஒரு பாக்கெட்டு, அந்த ஒரு பாக்கெட்டில் 5 பீஸ் இருக்கும். 5 பீஸ். 7 ரூபா. 7 ரூபா. அது மாதிரி இதில் 25 பாக்கெட் இருக்குங்களா? 25 பாக்கெட். சூப்பருங்க. நல்லா ஹெவியாகவும் இருக்கும். டோட்டலாகவே 175 ரூபா தான் வரும். காலகாலமாக நம்ம வந்துட்டு எல்லோரும் பார்க்குறது இந்த குருவி வீடி. ஆமாம்.
நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவீங்க பாருங்கள், நல்லாயிருக்கும். 4 இன்ச் லட்சுமி சோட்டா பீம், சோட்டா பீம் இது ஒரு பண்டில். இது வந்து குருவிக்கு அடுத்து. ஓகே, இந்த பண்டில் எத்தனை இருக்கும்? இது வந்து பண்டலுக்கு 10 பாக்கெட்டு. 10? ஆமாம், ஒரு பாக்கெட்டுக்கு 5 பீஸ் இருக்கும். 5 பீஸ். 4 இன்ச் டீலக்ஸ் பாகுபலி. 4 இன்ச் டீலக்ஸ் பாகுபலி. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உருட்டு தாள் அதிகமாக இருக்கும். பேப்பர் 10 தாள், இது வந்து 10 தாள்னு சொல்லுவாங்க. இது வந்து பண்டலுக்கு 10 பாக்கெட்டு, ஒரு பாக்கெட்டுக்கு 5 பீஸ். ஒரு பாக்கெட்டுக்கு எல்லாமே ஒத்தபடி எல்லாமே காமனாகவே 5 பீஸ் தான் வரும் ஒரு பாக்கெட். இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியும் எந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக வந்து நல்லா அதை ரோல் பண்ணியிருக்காங்கன்றது. செம்மையாக ஹெவியாக இருக்குது பிடிக்கிறப்பவே. இது நல்லா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால தான் பாகுபலி பேர். பாகுபலி கரெக்டான பேர் தான். ஆமாம். கோல்டு லட்சுமி. கோல்டு லட்சுமி இங்கே தீபாவளிக்கு நகை எடுக்கீங்களே இல்லையா, வாங்கிட்டு இது கண்டிப்பாக கோல்டு எடுத்தாகணும். இந்த கோல்டு வாங்கிடலாம். பேக்கிங்கும் பயங்கரமாக இருக்குது, நல்லா பொருளும் பயங்கரமாக தான் இருக்கும். பொருள் பேக்கிங்கை விட பொருள் தரமாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இதுவும் நல்லா ஹெவியாக ஃபீல் ஆகுது. ஒரு பாக்கெட்டில் இதுலேயும் 5 இருக்குங்களா? 5, ஒரு பாக்கெட்டுக்கு 5 பீஸு, ஒரு பண்டலுக்கு 10 பாக்கெட்டு. 10 பாக்கெட். ஆமாம். தமிழ் பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பண்டலுக்கு 5 பாக்கெட்டு தான், ஒரு பாக்கெட்டுக்கு 5 பீஸு. இது வந்து 20 தாள் இருக்கிறதுலே பிக் சைஸ். ஆமாம், அதான் தூக்க முடியல, ஹெவியாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதான் 5 பாக்கெட் மட்டும் மடல் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாமே 10 பாக்கெட் வரும், இது மட்டும்தான் 5 பாக்கெட். பாம் ஐட்டம் ஹைட்ரோ பாம். இது வந்து 3 சுத்துன்னு சொல்லுவாங்க, 3 சுத்து குண்டு, சரிங்களா? சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஹெவியாக நல்லாயிருக்கும். அடுத்தது இது வந்து கிங் ஆஃப் கிங்கு. கிங் ஆஃப் கிங் நல்ல சரி. இது வந்து 5 சுத்து, எத்தனை சுத்து இருக்கோ அதை தக்கன சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஹெவியாக இருக்கும், ஓ பயங்கரம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாசி பாம். எல்லாருமே கிளாசிக் தான் வச்சுருப்பாங்க, நம்மகிட்ட தான் நாசி பாம் இருக்கும், சரிங்களா? இது வந்து 7 சுத்து. 7 சுத்து. அப்போ என்ன பயங்கரமாக தான் இருக்கும், பயங்கரம் சவுண்ட் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாம் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. எல்லா இடத்துலையுமே சனால் சுற்றி தான் வச்சுருப்பாங்க. எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் சுற்றி இருக்கும், கலர் கலராக இருக்கிறதும். ஆமாம், மல்டி கலர் பாம், நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட் ஐட்டம். சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், எல்லாத்தையும் விட நல்லாயிருக்கும். 555 ஆகுது. 555. அடுத்து வந்து பார்த்துட்டேன்னா நம்மகிட்ட வந்து ஸ்பார்க்லஸ் வந்து பார்த்துக்கிட்டா 10 CM-லேருந்து 50 CM வரைக்கும் ஸ்பார்க்லஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். அதாவது மத்தாப்பு. மத்தாப்பு, ஓகே. ஆமாம், இது வந்து இப்போ 10 CM, சரிங்களா? எலக்ட்ரிக்கு கலரு ரெட் அண்ட் க்ரீனு. 10 CM-ன்றது லென்த்தோட லென்த்து. ஆமாம், லென்த் தான் 10 சென்டிமீட்டர். ஆமாம், 10 சென்டிமீட்ரு. ஓகே, இது வந்து 12 எலக்ட்ரிக்கு கலர் க்ரீனு ரெட்டு. ஓ, கலர் கலராகவே இருக்குது. ஆமாம், 4 வெரைட்டி கலர் வரும், எலக்ட்ரிக் கலர் க்ரீனு ரெட்டு. 15 சென்டிமீட்டர். 15 சென்டிமீட்ரு. இத்தனை ஐட்டம் இருக்கா இல்லையே. ஆமாம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 30 30 30 சென்டிமீட்ரு. 30 சென்டிமீட்ரு எலக்ட்ரிக் கலர் க்ரீனு ரெட்டு. ரெட்டு. ஆமாம், 30 சென்டிமீட்டர். 30 சென்டிமீட்ரு தான். சூப்பர், சரிங்களா? ஸ்பார்க்லஸ்ல எங்கேயுமே இல்லாத வெரைட்டி எங்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அது ஒரு 4 வெரைட்டி காட்டுறேன். இது வந்து 7 CM, 7 CM ஸ்பார்க்லஸ் வெரைட்டி பாக்ஸ். இது வந்து இது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லாலிபப். 1000 வளா வெடிச்சிங்கன்னா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் வந்து இந்த கம்பியில் இருக்கும். இது மத்தாப்பு தான், ஆனால் 1000 வளா எஃபெக்ட்டு வெடிக்கும். பரவாயில்ல, வாழா வந்துட்டு நம்ம பேன் பண்ணியிருக்கனால இந்த ஐட்டம் அது இது வந்து திருப்திப்படுத்தும். இதில் மூணு ஐட்டம் இருக்குண்ணே, 7 CM, 10 CM, 50 CM, 30 CM. ஸோ அதான் அந்த வாழாவோட எஃபெக்ட் அப்படியே இதில் இருக்கும். ஆமாங்கண்ணா. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து எங்கேயுமே இருக்காது, நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சில்ட்ரன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ரொட்டேட் ஸ்பார்க்லஸ் இப்படி பிடிச்சிட்டு இதில் ஃபயர் பண்ணிங்கன்னா அப்படியே சுத்தம் ரொட்டேட் ஆகும். ஸ்பார்க்லஸ், ரொட்டேட் ஸ்பார்க்லஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. வாங்க, இது சொல்கிறத விட நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணி பார்த்துருவோம் வாங்க. ரைட்ண்ணா, சரிங்களா? இப்போ ஸ்பார்க்லஸ்லே 50 CM பார்த்துடலாம். 50 CM, 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்ரு சரியான லென்த். எல்லா இடத்துலையுமே குழாய் தான் வச்சுருப்பாங்க, நாங்கள் தான் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம். இது வெடிக்கிறப்ப நல்லா தெரியும், அது பார்க்க நல்லாயிருக்கும். டைமிங் நல்லாயிருக்கும். ரைட்டுங்க, நம்மகிட்ட வெரைட்டி ஸ்பார்க்லஸ் தான் இருக்குது, இது வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது, வித்தியாசமாக இருக்குது. ஆமாங்கண்ணா, இதிலே 4 வெரைட்டி வரும். ஓ, ஒவ்வொன்று ஒரு ஷேப்பில் இருக்குது. ஒன்று ஒரு ஷேப்பில். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார், ஸ்டாரு, ஹார்ட்டு, இன்ஃபினிட்டி, அந்த சஸ்திக்கு. சஸ்திக்கு சூப்பராக இருக்குங்க. இது வந்து 10 வச்சா அப்படியே இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஷேப்புக்கு ஏற்ற எல்லாமே சென்டரில் 10 வைக்கணும். சென்டரில் 10 வச்சா கரெக்டாக வரும், சென்டரில் 10 வச்சா ஷேப் கரெக்டாக வரும். முடிஞ்சால் இதுவும் வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணுறோம், டெமோ பார்த்தோம். டெமோ பார்த்துருவாங்க. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட வந்து ஸ்பார்க்லஸ் மட்டும் கிடையாது, ஷார்ட்ஸு, ஃப்ளவர் போட், க்ரௌண்ட் செக்கர், ஷவர்ஸு எல்லாமே இருக்குது. ஆல் ஐட்டம் எல்லாமே இருக்குது.
அதை அதுக்கு தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் நம்ம லிங்க்கில் போய் எல்லா வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ வீடியோ ஃபோட்டோ ஷூட் எல்லாமே தனித்தனியாக பண்ணியிருக்கோம். இந்த தடவை எல்லாமே தனித்தனியாக இருக்குது, நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருது, அதனால் ஷார்ட்ஸுக்குன்னு தனியாக உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துருக்கு. ஸோ அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் நமக்கு வந்துட்டு ஷவருக்கும் வந்துட்டு தனியாக வீடியோ எடுத்துருக்கு, எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோ போட்டு டெடிக்கேட்டடாக இருக்கும். இது டெமோ உடவே இருக்கும், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றது. ப்ரைசிங் முக்கியமாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு எதுக்குமே சொல்லியிருக்க மாட்டோம். பட் என்னன்னா, நீங்கள் வந்து ஈஸியாக கேஎஸ்எம் கிராக்கர்ஸோட வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம், வெப்சைட் லிங்க்கில் நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். அதே போல் ஆர்டர் பண்ணுறதுனால அதிலே ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணி, அப்படி இல்லைனாலும் டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் ஆர்டர் பண்ணிக்கலாம். கேஎஸ்எம் கிராக்கர்ஸில் பட்டாசு வாங்குங்க, வெடிங்க வெடிங்க, வெடிச்சுக்கிட்டே இருங்க.